சரி உக்காத பிறகும் தோசை தோசையாக தான் சுட போறாவா அம்மா அப்படின்னு பார்த்தாள். இல்லை எனக்கு தோசை அவ்வளோவா பிடிக்காது, இட்டலி தான் பிடிக்கும் சொன்னால். இந்த அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் காலை மேலே குண்டு தோசை வட்டை தோசை தான் சுட்டு கொண்டு இருப்பா. அப்போ பார்த்தா ஒரே இவ்வளோ இப்படி தானே சொல்லலாம்னு சொல்லி போட்டு நடிக்கங்கடை விட்டா வடை சுட போகிறோம் சரியா. எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை வந்து ஒன்று ரெண்டு தான் ஸ்நாக்ஸுக்கு, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் வந்து சாப்பிடுவீங்க. ஆனால் எங்கடை விட்டை மட்டும் எங்கடைய அம்மா இல்லைன்னு சொன்னால் இரவில் வடை தான் டின்னருக்கு, இரவு சாப்பாட்டுக்கு வந்து சமைப்பா சரியோ அப்படின்னு சொன்னால் நான் எத்தனை வடை சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்கள்? நான் ஒரு 10 வடை சாப்பிடுவேன். 10 வடைன்னு பெரிய வடையாக இருக்காது சரியா, கண்ணு வைக்காதீங்க. பிறகு கமெண்ட் பண்ணுவீங்களே என்ன குந்தாணி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல ஃபெட்டாவா என்ன அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படி இல்லை, வடை எல்லாருக்கும் விருப்பம் தானே. நான் எங்கடை விட்டை மட்டும் எங்கடைய அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் வடை தான் சாப்பாட்டுக்கு போடுவா, நெடுகளும் போட மாட்டா இருந்துட்டு போடுவா. அப்போ நான் சொன்னேன் சரி நிறைய நாளுக்கு பிறகு வடை சுட போகிறாவா மீடாவு சாப்பாட்டுக்கு. அப்போ நான் சொன்னேன் நிறைய பச்சை மிளகா கருவேப்பிலை அந்த என்னது சின்ன சீரமா பெருஞ்சீரமா அதெல்லாம் போட்டு வடிவா சுடுங்கன்னு சொல்ல சரி ஓகே நீ சொல்கிற மாதிரியே சுட்டுத்தரேன். நான் பச்சை மிளகா வந்து குறைய தான் போடுவேன் சரியா, நீ குட்டிக்கு உரைக்குமான்னு சொன்னேன். எனக்கு தெரியாது எனக்கு கூட போட்டு செஞ்சுதாங்கன்னு சொன்னேன். சரி நீ குட்டிக்கு புரியுமா உனக்கு புரியுமா சரியான்னு சொல்லி போட்டு வடையை வந்துட்டு சுட்டாச்சு. அப்போ என்ன சேப்பறம் இந்த வடையோட தீலாம் குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்காது, ஒரு தேத்தண்ணி ஒன்று குடித்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அருமையாக இருக்கும் அப்படித்தானே. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா கூட போட்டால் வடை உரைக்க உரைக்க சாப்பிட கண்ணால் தண்ணி வர நல்லா தான் இருக்கும். இப்போ தான் 3 வடையே சுட்டுவா, முதல் 3 வடைக்கும் வந்து நானும் நீக்குட்டியும் வந்து அடிபட்டு கொண்டு இருந்தோம். நீக்குட்டி இல்லை அப்பமா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடிபட்டு கொண்டிருக்கேன். இல்லை எனக்கு தான் வேணும் வேண்டு அம்மா சொல்ல நீ சின்ன பிள்ளையோ என்று பேசுகிறான். ஏதோ என்ன வந்து 60 வயசு 70 வயசு கிளவி மாதிரி அவனோட சண்டை பிடித்தா இந்த அம்மா அப்படிதான் என்ன எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பிள்ளையோ அப்படின்னு சொல்லுவா. ஏன் தான் இப்படி இருக்கிறாவோ தெரியாது. சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கடைய அம்மா வடை சுட்டு கொண்டு இருக்கிறா. அப்போ வடையோடு சேர்த்து பச்சை மிளகா சம்பல் அரைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பச்சை மிளகாயை விட சோப்பு சம்பல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அம்மா வடை சுட்டு கொண்டு இருக்கிறதால என்னது செத்தல் மிளகாயை வறுத்து அதுக்கெல்லாம் நேரம் போயிடும். அப்போ நான் என்ன செய்யப்போறேன்னு சொன்னால் பச்சை மிளகாயும் தேங்காயும் போட்டு ஆட்டுக்கல்லில் வந்து போட்டு அரைச்சி போட்டு சம்பலோட வடையோட சம்பல் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா குட் ஐடியா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாமே அம்மாட்டு வாங்கி வாங்கி சாப்பிடும், நீ ஒன்றுமே செஞ்சு போடாதேன்னு நினைப்பீங்க சரியா, கமெண்ட் எழுத வருவீங்க. அப்போ அதனால் உங்களுக்கு ஏன் கஷ்டம் என்று சொல்லி போட்டு நானே அதை அந்த வேலை என்றாலும் நான் பண்ணி சாப்பிட்றேன் சரிதானே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி சரி இப்போ நானும் நீக்குட்டியும் வந்து பச்சை மிளகாய் சம்பலும் வடையும் உளுந்து வடையும் சாப்பிட்றோம் சரிதானே. சரி நீங்களும் வந்து ஈவினிங்கில் அம்மாட்ட சொல்லி சொல்லி ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்கோ சரியோ.